தமிழாக்சின் தி ஸ்டோரி புக் நிகழ்ச்சியின் இந்த வார ஹீரோ ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி எனும் ஓர் அடையாளத்தின் சொந்தக்காரன். சிறுவயதில் சித்திரம் மேல் கொண்ட காதல் இன்று ஓர் அடையாளமாக மாறியுள்ளது. பலரது கனவுகளை வீட்டி பார்க்கும் ஓர் ஓவிய பரிசு. என்றும் அழியாத ஞாபக சின்னங்கள். இவற்றுக்கென ஓர் தனித்தடம் பதித்த த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரியின் உரிமையாளர் பிரதீப் ஆனந்த் அவர்கள். தமிழாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பிரதீப், ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி நிறுவனத்தோட உரிமையாளர். திருவண்ணாமலையில் வந்து இந்த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி வந்து ஒரு 4 வருஷமாக வந்து இயங்கி கொண்டிருக்கு. திருவண்ணாமலையில் இந்த ஓவியம் சார்ந்த துறைகளில் எங்களுடைய குடும்பத்தின் பங்களிப்பு பல வருடங்களாக காணப்படுகிறது. அதில் வந்து இப்போ இந்த தலைமுறையில் வந்து நான், அண்ணா, சித்தப்பா அப்படின்னு வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு முதல் வந்து சித்தப்பாக்கள், அதுக்கு முதல் அப்பப்பா அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்போருந்து செஞ்சிட்டு இருந்தவங்க. அந்த ஒரு ஆர்வத்தால் ஓவியம் என்ற ஒரு துறையில் வந்து அதிகளவு ஈடுபாடு ஏற்பட்டு ஓவியக்கலையில் என்ன எவ்வாறெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு பக்கம்தான் இந்த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி. ட்ரிங்கோ ஆர்ட் கேலரியை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இங்கே வந்து இந்த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி என்ற ஒரு பிராண்ட் உருவானது வந்து டிஜிட்டல் ஆர்ட்ன்றதை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் உருவானது. மற்ற ஓவியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செய்கிறென்றாலும் இந்த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி என்ற பேர் வந்து கேட்கும்போது டிஜிட்டல் ஆர்ட் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வருது. டிஜிட்டல் ஆர்ட்டை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் வந்து செய்து கொண்டு வர்றோம். இதுவரைக்கும் செஞ்சதில் இப்போ உதாரணமாக வந்து சின்ன வயசுலேயே வந்து அப்பா இறந்தவங்க இருப்பாங்க, அவங்க இப்போ அந்த அப்பா வந்து இப்போ இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றாக சேர்த்து அந்த மாதிரி ஒரு ஜாயின் பண்ணி அவங்களோட அந்த கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயத்த கற்பனையில் ஒரு ரியலாக அப்படியே கொண்டு நிறைய பேரோட நிறைய வாடிக்கையாளர்களோட ஒரு ஏக்கத்தை வந்து நிறைவேற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வேறு எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன், இப்போ வெட்டிங், பர்த்டே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு வந்து இதுதான் ஒரு சிறந்த ஒரு பரிசாக இருக்குது. ஓவியக்கலையை பொறுத்த வரையில் வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க பார்த்தது. இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய பேர் போர்டு எழுதுவாங்க, போர்டில் வந்து நேம் போர்ட் பேர் எழுதுறது, அந்த மாதிரி பேர் எழுதுறதெல்லாம் வந்து எங்களோட அப்பப்பாக்களும் சித்தப்பாக்களும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான அந்த சின்ன ஹெல்ப்புகள் அதுகளை பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் இருந்தோம். சுற்றி சுற்றி எங்களுக்கு தெரியாமலே இந்த ஓவியம் என்ற விஷயம் தான் எங்களை சுற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்லையே இருந்ததால் எங்களுக்கு வந்து இதை வந்து கட்டாயம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து இதை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ அப்பப்பா செய்த வேலையை வந்து சித்தப்பாக்கள் செஞ்சாங்க, ஒரு அப்டேட்டோட சித்தப்பா செஞ்சார். சித்தப்பாக்கள் செஞ்ச வேலையை வந்து இப்போ நான், அண்ணா வந்து செஞ்சிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலை வந்ததாலே என்னவோ தெரியலை, இதை இன்னும் நாங்கள் அப்படியே வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். அதே நேரம் இந்த ஊரும் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வரவேற்பையும் தந்து கொண்டிருக்கு. சின்ன வயசுலேருந்தே இந்த ட்ராயிங் சித்திரங்களை வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். இப்போ ஸ்கூலில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுலாம் படிக்கும்போது ஏதாவது வேலைகள் வந்தால் எங்களோட பேர் தான் முன்னுக்கு நிற்கும். இந்த ஓவியம் சார்ந்த வேலையில் அந்த பாடசாலை காலங்களில் வந்து மிகவும் ஒரு பலமாக இருந்தது எங்களுடைய மறைந்த ஆசிரியர் திரு அருள் பாஸ்கரன் அவர்கள். அவர்கிட்ட இருந்து படித்த விஷயங்கள் நிறைய. அந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் இல்லை, இந்த சாக்கோல் யூஸ் பண்ணுறது, ஒயில் பெயிண்ட் யூஸ் பண்ணுறது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இல்லை. ஆனால் அந்த பென்சில், அந்த ஆரம்பம் விஷயத்தை வந்து போட்டது வந்து அருள் பாஸ்கரன் சார் தான். கடைசி வரைக்கும் இப்போவும் அவர் இறப்பு வரைக்கும் அவரோட வந்து டச்சில் இருந்தது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த இதில் பாடசாலை காலங்களில் ஆசிரியர் வந்து நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணியிருக்கார். சாதாரண தரம் முடிச்சுட்டு உயர்தரம் போகும்போது ஆர்ட் என்ற ஒரு விஷயத்தை தான் எடுப்போம்னு இருந்தது. ஆனால் அந்த பாடசாலையில் அதுக்கேற்ற வசதி வந்து கிடைக்கல. அந்த ஆட்கள் வந்து அந்த நபர் வந்து ஒரு எண்ணிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் அந்த பாடம் வந்து செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்ததுனால ஆர்ட் எடுக்க முடியலை. ஈகிச ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் வந்து உயர்தரம் வரைக்கும் படித்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பெரியொரு இழப்பு வந்து அப்பாவோட இழப்பு. அதுக்கு பிறகு வந்து குடும்பத்தில் வந்து நான், அண்ணா, தம்பி 3 பேர்.
அண்ணாட பேர் வந்து மனோஜ், வெளியில் கேன் கேன் அப்படின்னு சொன்னால் தெரியும். தம்பியில் பேர் வந்து மிதுஷல். நாங்கள் மூன்று பேரும் தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதில் வந்து ஒரு மூன்று வருஷம் வந்து அண்ணா தான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டார். அண்ணாண்டும்போது அண்ணா அவ்வளோ பெரிய வயசு இல்லை, இன்னும் கூட ஒரு வயசு தான் கூட. அந்த இடத்துல வந்து ஒரு மூன்று வருஷம் அண்ணா பார்த்து கொண்டார். அதுக்கு பிறகு ஓகே, நான் எனக்கென்ற ஒரு பாதை வேணும், நான் ஒரு சில பொறுப்புகளை எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வெளிநாடு போனேன். வெளிநாடு போய் அங்கே வந்து அதிக நேரம் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருந்ததால் இந்த திரும்பவும் இந்த ஓவியம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தேன். அங்கே வந்து ஒரு ரெண்டு மணி மூன்று மணியோட வேலை முடிஞ்சிடும். வேலைக்கு பிறகு என்ன செய்கிறேன்ற ஒரு தெரியாத ஒரு கட்டத்தில் இந்த ஓவியத்துக்குள்ளே திரும்ப செய்வோம் என்று வெளிக்கிட்டு அந்த நேரம் வந்து இருந்த சில ஓவியங்களை வரைஞ்சி அதை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருந்தேன். நான் அந்த ஃபேஸ்புக்கில் போடுற மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆதரவு வந்து கிடைச்சிது. ஒரு மூன்று வருஷம் வெளியே இருக்கும்போது அப்படியும் ஒரு வீக்கில் ஒரு படம் வந்து சும்மா போட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கு வந்து மூவப்புத்தகத்தில் வந்து நல்ல ஒரு ஆதரவை வந்து தந்துட்டு இருந்தாங்க. அப்போ மறுபடியும் வந்து ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தது. இந்த விஷயம் வந்து நாட்டில் போனால் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தந்து 2017 வெளிநாட்டிலிருந்து திரும்ப இலங்கைக்கு வர்றேன். இலங்கைக்கு வந்து திருமணத்தை முடிச்சுட்டு என்ன செய்வோம், திரும்ப வெளிநாடு போவோமா அல்லது இங்கே ஓவியம் சார்ந்த ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிப்போமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தேன். அப்போ வந்து ஓவியத்துக்கு வந்து இங்கே அவ்வளவு ஒரு வருமானம் கிடைக்கும், அதில் ஏதாவது செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கல. சரி என்று இந்த டிஜிட்டல் ஆர்ட், டிஜிட்டல் பெயிண்டிங் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியே இருக்கும்போதே நிறைய ஒரு ஆராய்ச்சி மாதிரி செஞ்சுட்டே இருந்தேன். என்ன செய்யலாம், இது எப்படியெல்லாம் செய்கிறாங்க, இதில் நான் செய்கிறதா இருந்தால் என்ன வித்தியாசத்தை காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்ததால் இந்த டிஜிட்டல் ஆர்ட்ன்ற விஷயத்தோ ஓகே தொட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு 2017 ஒரு 7 அப்படி ஸ்டார்ட் பண்ணது. முதலாவது படம் ஒன்று செய்து மூவப்புத்தகத்தில் தான் போட்டேன். நான் எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு மூவப்புத்தகத்தில் தான் ஷேர் பண்ணுறது. மூவப்புத்தகத்தில் போட்டதும் அதுக்கான ஆதரவு வந்து நல்லா இருந்துச்சு. அப்போருந்து இப்போ வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த மூவப்புத்தக நண்பர்கள் மட்டும்தான். இந்த மூவப்புத்தக நண்பர்களால் தான் இந்த ட்ரிங்க் வாட் கேலரியே உருவானது. அப்போ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூன்று படங்கள் போடும்போது திடீரென்று ஒரு ரெண்டு மூன்று கோல்ஸ் வந்துச்சு. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்படி எனக்கும் வேணும், எவ்வளவு இருந்தாலும் பே பண்ணுறோம் அந்த மாதிரி. அப்போ வீட்டை வச்சு ஒரு 2 செஞ்சேன். நான் வீட்டை வச்சு 2 அப்படி செய்யும்போது ஓகே இதை ஒரு கடையாக திறந்து ஒரு பிஸ்னஸாக செய்வோம் அப்படின்னு நம்பிக்கை வந்தது. கடையாக திறக்கும் போதும் ஒரு பயம் இருந்துச்சு. இந்த கடைண்டு வரும்போது அதுக்குரிய வாடகை அப்படி இப்படின்னு நிறைய செலவுகள் இருக்கும். திறந்த பிறகும் ஓகே மக்களோட ஆதரவும், இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற எங்களோட மக்களோட ஆதரவு வந்து அவ்வளவு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதனால் அதை இன்னும் மென்மேலும் வளர்த்து கொண்டு அப்படியே ரன் ஆகி கொண்டு இருக்கு இப்போ வரைக்கும். இந்த ட்ரிங்க் வாட் கேலரி வந்து வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கேள்வி எனக்குள்ள உருவானது. இதை ஒரு வியாபாரமாக செய்யலாமா, மக்கள் வருவாங்களா தேடி அப்படின்றது. அப்பவும் சரி இப்பவும் சரி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது என்னோடய மனைவி. அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க, பேர் வந்து ஷர்மிளா. அவங்களோட ஒரு சப்போர்ட் உண்டு மட்டும்தான் இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நிதானமாகவும் சரியானதாகவும் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அவங்க தான். அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதோட இந்த மூவப்புத்தக நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இவ்வளவு காலமும் இனியும் எனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்று ஒரு நம்பிக்கையில். டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஓடர் ஒன்று வந்தது. அவங்க வந்து பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்க்கல, ஒரே ஒரு ஃபோட்டோவில் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வந்த படத்தை வந்து அவங்களும் அவங்களோட பிள்ளையும் சேர்ந்துருக்கிற போல் ஒன்று செய்து கொடுத்தனான். அந்த அவங்க கோல் பண்ணி என்னோட திரும்ப கதைச்ச விஷயம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பணத்தை விட ஒரு விலை மதிப்பு இல்லாதது. அந்த அவங்க எடுத்து என்னோட கதைச்ச அந்த விஷயங்கள், அவங்க ஷேர் பண்ணது எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு திருப்தியை கொடுத்தது. அந்த மாதிரியான ஒரு ஆதரவு வந்து இன்னும் மென்மேலும் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில். அதாவது எந்த துறையை தெரிஞ்செடுக்கிற அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஓவியத்தில் வந்து ஆர்வம் இருந்தாலும்
இதில் வருமானம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஒரு நாலஞ்சு விதமான துறைகளில் இருந்த நான் வெளிநாட்டிலையும் போயிட்டு நிறைய வேலைகளை செஞ்சேன். நான் எதுலேயுமே ஒரு திருப்தி வந்து எனக்கு கிடைக்கல, ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கல. இதில் ஆரம்பத்தில் வந்து இதில் ஒரு வருமானம் பெருசாக அவ்வளவு வரலைன்றாலும், ஆனால் எனக்கு இந்த ஓவியம் வந்து செய்யும்போதெல்லாம் அவ்வளோ திருப்தி இருந்துச்சு, நல்ல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனால் இந்த துறை வந்து நிரந்தரமாக இருக்கட்டும் அப்படின்றத முடிவு பண்ணேன். வருமானம்ன்றதை தாண்டி இந்த துறையில் நான் எப்போவுமே இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி அதை மென்மேலும் வளர்த்து கொண்டு போகும்போது அந்த வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி, திறமை வளரும்போது வருமானமும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டிருந்தது. இப்போ இது மூலம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வீட்டில் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து பேப்பர் எடுத்து கிறுக்கினாலோ அல்லது வேறு ஏதாவது இந்த பெயிண்டிங் சிவத்தில் கிறுக்கினாலோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்காதீங்க. ஒரு திறமை வந்து உருவாகிற இடம் அங்கே தான், அங்கே இருந்து தான் அந்த திறமை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியத்துறைக்குள்ளே வந்து இந்த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி வந்த பிறகு, பெருமைக்காக சொல்கிற விடயங்கள், ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த துறையில் இருந்தும் நாங்கள் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் அப்படின்றது. இந்த கடை, இந்த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரிக்கு பிறகு தான் என்னோடய வளர்ச்சியிலையும் ஒரு முன்னேற்றம் வந்தது. அந்த நம்பிக்கை வந்து இந்த ட்ரிங்கோ ஆர்ட் வந்து கொடுத்துருக்கிறது, எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் வர்றவங்க வந்து இந்த ஓவியத்தை வச்சு ஏதாவது செய்ய இயலுமா இயலாதா என்ற ஒரு சந்தேகத்தோடு இருக்காதிங்க. ஓவியத்துறையில் அதிக அளவு எவ்வளவு உங்களை வளர்த்து கொள்வீங்களோ அதுக்கேற்ற வருமானமும் வரும். இந்த இதுக்கென்று ஒரு யூனிக்கான ஒரு வே ஒன்று வரும். இந்த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரியோட சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ட்ரிங்கோ லேண்டில் பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால், பெரும்பாலும் ட்ரிங்கோவில் எங்களோட ஒரு கிஃப்ட் வந்து அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் என்றாலும் ஒரு வெட்டிங் என்றாலும் அந்த இடத்துல அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கும். யாராவது ஒரு நாள் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. பென்சில் ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ஆர்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக இருந்தது. அது திருகோணமலைக்கு மட்டும் இல்லை, இந்த இலங்கை முழுவதும் வந்து இது நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இலங்கை முழுவதும் வெளிநாடுகளுக்கும் இங்கேருந்து படங்கள் அனுப்பி கொண்டிருக்கோம். இப்போ கடைசியாக வந்து ஒரு படம் ஒன்று வரைஞ்சிட்ருக்கேன், பென்சில் ஸ்கெட்ச் ஒன்று. அது வந்து எங்களோட சக்தி டிவியில் ஒர்க் பண்ணுற மூத்த கலைஞர் அபர்ணா சுதனத்தை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க வந்து ஓட பண்ணியிருந்தாங்க இதை வரைஞ்சி தர சொல்லி. அதில் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறோன்றதை இந்த தமிழ் ஓஎக்ஸ் நேர்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காட்டுறேன், பாருங்கள். இந்த ஓவியம் வந்து இன்னும் வரைஞ்சி முடிகிறதுக்கு எனக்கு காலம் வேணும், தேவை. அப்படி இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கோம், யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரிங்கோ ஆர்ட் கேலரி அப்படின்ட்டு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் வேணும்னா பார்க்கலாம். இதோட இதுவரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய பொறுமையாக இருந்து இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் வந்து நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்ஒக்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து மென்மேலும் வளர்ந்து கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர்களை அடையாளப்படுத்தி இதுக்கு முதலும் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன்னு, அது வந்து நிறைய கலைஞர்களை வந்து, அதாவது உள்ளூர் கலைஞர்களை வந்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்காங்க, பெரிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேரை வந்து அவங்க வந்து அடையாளப்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு, அவங்களுக்கான ஆதரவை நாங்கள் வழுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த முயற்சியும் இறுதியில் வீண் போவதில்லை. உங்களுள் இருக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் அறிந்து கொள்வதற்கும்
அடையாளப்படுத்துவதற்கும் ஏதோ ஓர் வழிபிறக்கும். அந்த வகையில் த ட்ரிங்கோ ஆர்ட் கேலரியின் உரிமையாளர் பிரதீப் ஆனந்த் அவர்களை நம் தமிழ் ஒக்ஸின் ஸ்டோரி புக்கில் பதிவு செய்கிறோம்.